ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆயுத பூஜைக்கு மிஞ்சின பொரி இருக்கும்ல, அந்த பொரியை வச்சு ஒரு அல்வா செய்ய போகிறோம். பாருங்கள், ஒரு ரெண்டு இந்த கிண்ணத்தால் ரெண்டு கிண்ணம் பொரி போட்டுக்கிட்டேன். இதில் ஒரு முக்கால் கப் முக்கால் கிண்ணம் வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் நாட்டு சர்க்கரை இது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ பொரியை கழுவிட்டு ஊற வைக்கலாம். ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சா போதும். இந்த பொரியை நல்லா கழுவியாச்சு. இந்த ஒரு 10 நிமிஷம் கால் மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ வந்து நாட்டு சக்கரை 1/4 கப் எடுத்திருக்கேன். இப்போ இந்த நாட்டு சக்கரையை நல்லா கரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி 1/4 கப் போட்டிருக்கேன். அதில் பாதி தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா நாட்டு சக்கரை கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை வடிகட்டிக்கலாம். பொரி நல்லா ஊறிடுச்சு. எடுத்து மிக்ஸி கப்பில் போட்டுட்டு அந்த வெல்லம் வடிகட்டின நாட்டு சக்கரையை வடிகட்டணும்ல, அது ஆறி போச்சு, அதையும் ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். கடாயில் இதில் கொஞ்சமாக பூசணி விதை போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இதை பூசணி விதையை தான் போடுறேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த அரைச்சதை பொரி அரைச்சோம்ல, அதை போட்டுக்கலாம். கலர் நாட்டு சக்கரைன்றதுனால கருப்பாக போயிடுச்சு. இதே கலர் வேறு கலர் போட தேவையில்லை, இதே கலரில் வச்சுக்கலாம். ஒரு சிட்டி உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கு, நல்லா இன்னும் கெட்டியாகட்டும். நெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம இறக்கிக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இந்த பூசணி விதையை போட்டுக்கலாம். இப்போ நல்லா நெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம், ஆறட்டும். நம்ம 2 கிண்ணம் பொரி எடுத்தோம். இந்த அளவுக்கு அல்வா வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாம். கலரே போடலை, ஆனால் அல்வா கலரில் வந்துருச்சு நாட்டு சக்கரை போட்டதுனால. நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ. Thank you.